அழைக்கிறான் மாதவன். வணக்கம் குருவை, குருவே சரணம். அழைக்கிறான் மாதவன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் பார்த்து தான் நான் வந்து இந்த கிளாஸுக்கு ஜாயின் பண்ணேன், 21 டேஸ் கிளாஸுக்கு ஜாயின் பண்ணேன் கேட் பேட்ச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து மனசில் வந்து எனக்கு நிறைய டிப்ரெஷன் இருந்துச்சு, நிறைய கவலைகள் இருந்துச்சு. எதுவுமே இல்லாமல் ஒரு ரொம்ப நொந்து போன சக்தியாக நான் இருந்தேன், ஒரு அனாதை மாதிரி, ஏதாவது ஒரு நமக்கு யாருமே கிடையாது அப்படின்னு தான் இருந்தேன். அப்புறம் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியோடைய அந்த கிளாஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது, மைண்ட்ஃபுல்லு. அப்புறம் யார் யார்கிட்ட எப்படி பேசணும், யார் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், ஸோ இப்போ யாராவது கோவப்பட்டானோ அவங்ககிட்ட எப்படி பேசணும், அந்த விஷயம் எல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி வந்து தியானம் பண்ணிட்டு இருக்கேன், அப்புறம் சக்ரா மெடிடேஷன் வந்து நான் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்ப வந்து காகத்துக்கு வந்து அன்னம் எல்லாம் வைக்க சொல்றது, இதெல்லாம் வைக்கும் போது கொஞ்சம் மனசுல ஒரு திருப்தியும் ஒரு இவரையும் கிடைக்காத சந்தோஷம் எல்லாம் தேடி வந்துட்டு இருக்கு. இந்த அழைக்கிற மாதவத்தினோட அந்த டீம்ல எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இது வந்து மக்களுக்கு வந்து சேரணும், நிறைய பேர் வந்து மாறாம இருக்கிறாங்க, எல்லாருக்கும் சர்வீஸ் பண்றது அது எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த இயற்கைக்கு நன்றி சொல்றேன், திருமார சாருக்கு நன்றி சொல்றேன். தேங்க்யூ சோ மச். எல்லோருக்கும் வணக்கம். இந்த 21 நாள் பிரம்ம முகூர்த்தம் கிளாஸோட சக்ஸஸ் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு ஒரு வாட்டியும் ஒரு ஒரு மாதிரியான ஸ்கெடியூலில் நம்ம ரன் பண்ணுறோம். பல விஷயங்களை பல இடத்துல இருந்து எடுத்து அவங்களுக்கு ஒரு ஜூஸ் மாதிரி, மொத்த ஒரு விஷயத்தையும் எடுத்து ஒரு ஜூஸ் மாதிரி அடித்து ஒரு ஜாரில் ஈஸியாக நம்ம கொடுத்துட்றோம். அதனால் அந்த விஷயத்தை அவங்க எடுத்து அப்ளை பண்ணும்போது அவங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் அந்த மாதிரி மாற்றத்தை நோக்கி பயணம் பண்ணவங்களோட ஆடியோ ஃபீட்பேக்ஸ்லாம் கேட்கணும் அப்படின்னா www.amsouls.com அப்படின்னக்கூடிய வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ஆடியோ ஃபீட்பேக்ஸும் இருக்குது. அதே மாதிரி எந்தெந்த நாளில் எந்தெந்த மாதிரியான மெடிடேஷன் பார்க்க போகிறோம், எந்தெந்த மாதிரியான ப்ராக்டிசஸ் பார்க்க போகிறோன்றதும் அந்த ப்ரௌச்சரும் இருக்குது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த வாட்டி என்ன சிறப்புன்னு சொல்லி பார்த்தோன்னா, டிவைன் லைட் மெடிடேஷன் ஆட் பண்ணியிருக்கோம், ஆக்டிவ் லிசனிங் ப்ராக்டிஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த டிவைன் லைட் மெடிடேஷன்லாம் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் நினச்சி பாருங்கள். ஏன்னா சித்தர்கள், மகான்கள், மிகப்பெரிய முனிவர்கள், ரிஷிகள்லாம் பண்ண ஒரு விஷயம் இது, அந்த டிவைன் லைட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ அந்த தெய்வீக ஒளி உங்களுக்குள்ளே பெருக்கும்போது உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் உண்டாகும். ஸோ நீங்கள் இன்னும் கிளாஸில் ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஒன் ஃபஸ்ட் கமெண்ட்லேயே இருக்குது, போய் ரிஜிஸ்டர் பண்ணிங்க. அமைதியாக இருப்பதன் மூலம் ஒரு மனிதரோட வாழ்க்கையில் எந்த மாதிரியான அதிசயங்கள் நிகழும் அப்படின்னு சொல்லிலாம் பல பேரோட கேள்வி இருக்குது. முதல்ல அதிசயம் நிகழுமா, அமைதியாக இருக்கிறது மூலமாக அதிசயம் நிகழுமா அப்படின்னா 200% சொல்கிறேன் அதிசயம் நிகழும். எப்படிங்க அமைதியாக இருக்கிறது மூலமாக அதிசயம் நிகழுது அப்படின்னா, நீங்கள் இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா கூட என்ன எழுதியிருப்பாங்க, அமைதி காக்கவும் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. எந்த கோயில் போனீங்கனாலும் அமைதியாக இருங்க, அமைதியாக கொஞ்ச நேரம் உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன காரணம் நீங்கள் இன்றைக்கி அதை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? எப்போ நீங்கள் அமைதி நிலைக்குள்ள இருக்கீங்களோ நீங்கள் பேசுகிறத தாண்டி உள்முகமாக அந்த உயிர் பேசுகிறது உங்களுக்கு கேட்கும். எப்போ அமைதி நிலைக்குள்ளே இருக்கீங்களோ அப்போ தான் உங்களுக்கு எல்லா பதில்களும் கிடைக்கும். எப்போ நீங்கள் அமைதி நிலைக்குள்ளே இருக்கீங்களோ உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் உண்டான தொடர்பு இன்னும் ரொம்ப ஜாஸ்தியாகும். அப்போ இந்த உங்களுக்கும் இறைக்கும் சம்மந்தமான தொடர்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாகுது. நீங்கள் சும்மா இங்கே ஒரு விஷயத்தை அமைதி நிலைக்குள்ளே இல்லாமல் அப்படியே ஏதோ ஒன்றத்தை பற்றி திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா, நிச்சயமாக உங்களுக்கும் அந்த இறைக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் ரொம்ப வெகு தொலைவில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது நீங்கள் நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எல்லோருமே சொல்லக்கூடியது, நல்லா உணர்ந்தவங்க சொல்லக்கூடியது, ஒரு 15-20 நிமிஷம் சும்மா கண்மூடி உட்காரு, சும்மா மெடிடேட்டாவது பண்ணு, இல்லை மெடிடேட் பண்ணதில்லாம் சும்மா உட்காரு, ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பண்ணு. ஏன் இதெல்லாம் சொல்கிறாங்க எனக்கு அதை யோசிச்சு பார்த்துருக்குமா? எப்போ ஒரு மனிதன் மெடிடேட் பண்ண ஆரம்பிக்கிறானோ அவனுக்கு எண்ணங்களில் குறைவு ஏற்பட ஆரம்பிக்குது. அந்த எண்ணங்களில் குறைவு ஏற்படும் போது என்ன ஆகும்னா, நீங்கள் சும்மா ஒரு விஷயத்தை பட்டுன்னு குயிக்காக ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு தாண்டி இதை யோசிச்சு பண்ண ஆரம்பிப்பான். அப்போ இந்த எண்ணங்களில் குறைவு ஏற்படும் போது செயல்களில் மாற்றம் உண்டாகும். அப்போ செயல்களில் மாற்றம் உண்டாகும் போது அவனோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிச்சயமாக உண்டாகும். எப்படி உண்டாகாமல் இருக்கிற வாய்ப்பு இருக்குது? ஒரு ஒரு விஷயத்தும் ரொம்ப கவனத்துடன் பண்ண ஆரம்பிச்சிருவான். எப்போ அமைதி நிலைக்குள்ளே இருக்கீங்களோ ரொம்ப அந்த செல்ஃப் அவேர்னஸ்ன்றது ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிடும். உங்களை நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சுருவீங்க. சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும், புரிய ஆரம்பிக்கும். இதனால தான் சில பேர் என்னென்னா, ரொம்ப உயர்ந்த நிலைக்கு போனவங்க எல்லாருமே மெடிடேட் பண்ணியிருப்பாங்க, மெடிடேஷன் பண்ணக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பாங்க. நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கணுன்னா ரஜினி சாராக இருக்கலாம், அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் இந்த ஆக்டர் ஆக்ட்ரஸாக இருக்கலாம், அதே மாதிரி கிரிக்கெட்டர்ஸாக இருக்கலாம், இன்னும் பெரிய லெவலில் கிரிக்கெட்டராக இருந்து சாதித்தவங்க எல்லாருமே கிரவுண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 15-10 மினிட்ஸ் வந்து தியானத்தில் உட்காந்துட்டு தான் போய் அவங்க கிரவுண்ட்லேயே இறங்குவாங்க. ஏன், எண்ணங்களில் எப்போ குறைவு ஏற்படுதோ, எப்போ அதிகமான தாட்ஸ் வருதோ அப்போ நம்ம மனிதனால் செயல்பட முடியாது. எப்போ குறைவு ஏற்படுதோ, எண்ணங்களில் எப்போ குறைவு ஏற்படுதோ அப்போ ஈஸியாக அவனால் செயல்பட முடியும். ஏன், எல்லா எனர்ஜியும் எதுக்காகவே செலவாயிட்ருக்குன்னா அந்த எண்ணங்களுக்காக மட்டுமே செலவாயிட்ருக்கு. அப்போ இந்த எண்ணங்களில் குறைவு ஏற்படும் போது அதிகமான எனர்ஜி ஸ்பெண்ட் ஆகாது. எந்த ஒரு விஷயம் வேணுமோ அந்த விஷயத்தில் மட்டும் நம்ம கவனம் செலுத்த ஆரம்பிப்போம். இதனால தான் அந்த அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறையாவது
அல்லது மாதத்துக்கு ஒரு முறையாவது மௌன விரதம் இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன் எப்போ மௌன விரதம் இருக்கிறீங்களோ அப்போ நீங்கள் அதிகமாக தேவையில்லாமல் பேசுகிறத கட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறையாக இருக்கும்போது அதை நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா, அந்த ஒரு ஸ்டேட்டை நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா, அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதுக்காக தான் அதை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த அமைதி நிலைக்குள்ளே போகும்போது வாரத்துக்கு ஒரு முறையாவது இல்லை அது மாதத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் அந்த மாதிரியான மௌன விரதத்தை கடைபிடிக்கும் போது உங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய மாற்றம் உங்களால் நிச்சயமாக ஃபீல் பண்ண முடியும். பெரிய லெவலில் மாற்றம் உண்டாகும். சும்மா இதுதான் அதுதான்லாம் உங்களால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. எனக்கு இப்படி பண்ணுங்க என்ன நடந்துச்சுனே தெரியல, இவ்வளோ பெரிய மாற்றம் உண்டாயிடுச்சு, இவ்வளோ பெரிய விஷயத்தை நான் அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னா எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது அந்த அமைதி நிலை தான். அப்போ அந்த அமைதி நிலைக்கு பின்னாடி இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, கவனம் ரொம்ப ஜாஸ்தியாகிடும், செல்ஃப் அவேர்னஸ் கான்ஷியஸ்னஸ் விழிப்புத்தன்மை ரொம்ப ஜாஸ்தியாகிடும். ஒரு மனிதன் விழிப்புத்தன்மைக்குள்ளே வந்துட்டானாலே அவன் பெரிய லெவலில் சாதிக்க போகிறான்னு அர்த்தம், எல்லாராலையும் ஈர்க்கப்பட போகிறான்னு அர்த்தம். நல்லா அந்த ஞானிகள் மகான்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த விழிப்புத்தன்மை ரொம்ப ஜாஸ்தியாகி அந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருக்கும்போது மற்றவங்க வந்து அவங்கக்கிட்ட ஈஸியாக அட்ராக்ட் ஆகிடுவாங்க. அவங்கள மற்றவங்கள ரொம்ப ஈஸியாக அவங்க அட்ராக்ட் பண்ணிவிடுவாங்க. என்ன காரணம்னா அவங்க அந்த விழிப்புத்தன்மையில் இருக்கிறாங்க, அந்த டிவைன் கூட ரொம்ப கனெக்டடாக இருக்கிறாங்க. ஏன் அமைதி நிலையை கடைப்பிடிச்சிருக்காங்க. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்களும் கடைப்பிடிக்கும் போது மாற்றம் நிச்சயமாக நிகழும். இப்போது சின்ன எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, நீங்கள் ஆன்மீகம் அப்படின்றது கூட நீங்கள் போக வேண்டாம். ரொம்ப வளவலன்னு பேசுகிறவங்ககிட்டையும் சும்மா அமைதி நிலையிலேருந்து எப்போயாவது ஒரு வார்த்தையை பேசுகிறவங்ககிட்டையும் நீங்கள் எந்த அளவுக்கு பழகுவீங்கன்னு பாருங்கள். அதிகமாக பேசுகிறவங்ககிட்ட நம்ம அதிகமாகலாம் வச்சுக்க மாட்டோம், பெருசாலாம் வச்சுக்க மாட்டோம். ஏன்னா அவனை பார்த்த உடனே ஜட்ஜ் பண்ணிடலாம், ஈஸியாக அவனை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். எப்போ ஒரு விஷயத்தை ஒரு மனிதன் பேசாமல் இருந்து செயல்படுத்துகிறானோ அவனுக்கு ரொம்ப மதிப்பு ஜாஸ்தியாகும். அப்போ அவன் ஏதாவது ஒரு விஷயத்தை பேசாமல் இருந்து ஒரு விஷயத்தை பேசும்போது அவன் ஏதோ முத்துக்களை கொட்டின மாதிரி அவன் பேசின வார்த்தையில் எல்லாருமே வந்து வாருவாங்க. என்ன காரணம்னா, பேசாமல் இருந்து ஒருத்தன் பேசியிருக்கானா அவனுக்கு அவ்வளோ ஒரு மதிப்பு இருக்குது. நீங்கள் கூட டெஸ்ட் பண்ணி பாருங்கள், ரொம்ப அதிகமாக வளவலன்னு பேசாமல் சும்மா வேணுன்ற விஷயத்துக்கு மட்டும் பேசிவிட்டு, அதுக்காக வந்து இப்போ உங்க கணவர் வந்து வீட்டில் வந்து பேசுகிறார், இல்லை நான் வேணுன்ற விஷயத்துக்கு மட்டும் தான் பேசுவேன், உங்கள்கிட்ட பேச மாட்டேன், அந்த அமைதி கிடையாது. இது உள்ளேருந்து அந்த அமைதி நிலைக்குள்ளேருந்து வரக்கூடிய வார்த்தையாக இருக்கணும். இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண வரும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளெல்லாம் பயன்படுத்தும் போது நீங்கள் மற்றவங்களால் ஈர்க்கப்படுவீங்க, அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு இங்கே கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ இந்த அமைதி நிலைக்குள்ளே இருக்கும்போது ஒரு ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் ரியாக்ட் பண்ணாமல் ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. இப்போ யாராவது ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, இது எப்படி நீ சொல்லலாம், அது எப்படி இப்படி நடக்கலாம் அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் ரியாக்ட் பண்ணாமல், இது இப்போ என்ன பண்ணணும், இதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும். அந்த இடத்துல அப்படி ஏற்படும் போது நல்ல ஒரு நிலையை நோக்கி தான் பயணம் பண்ண ஆரம்பிப்பீங்க. தேவையில்லாத சிக்கல்களை நீங்கள் இழுத்துக்க மாட்டீங்க. அப்போ ஒரு மனிதனுக்கு ரொம்ப பெரிய குவாலிட்டி என்னென்னா, ரியாக்ட் பண்ணாமல் ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்கிறது. அப்போ அந்த ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சாலே நல்ல ஒரு குவாலிட்டியாக ஒரு மனிதன் செயல்பட ஆரம்பிச்சிருவோம். அப்போ ஒரு வளவலன்னு பேசக்கூடிய ஒருத்தங்கிட்ட இருந்து ஈஸியாக அவங்ககிட்ட என்ன இருக்குன்றதை ஒரு டாட்டை நம்மளால் எடுத்து பிடிச்சி பயணம் பண்ணி போக முடியும். எந்த ஒரு விஷயமும் பேசாமல் அந்த அமைதிக்குள்ளேயே இருக்கிற ஒருத்தங்கிட்ட ஒரு டாட் கூட கிடைக்காது அவனை பற்றி. ஈஸியாக ஒருத்தனை வந்து ஜட்ஜ் பண்ண முடியும், ஏ இவன் இவ்வளோ தான்டா அப்படின்ற ஒரு விஷயம் ஏன் ஏற்படுதுன்னா, வளவலன்னு பேசுகிறதுனால தான் ஏற்படுது. ஒரு அமைதி நிலைக்குள்ளே இருந்து அவன் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறான்னா பெரிய லெவலில் அவனை வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது, அவனை கண்டுபிடிக்கவே முடியாது, அவனை பற்றி நீங்கள் புரிஞ்சிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டராக தான் இருப்பான். இப்போ அந்த அமைதி நிலை அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு நிலையாக இருக்குது. இந்த அமைதி நிலைக்குள்ளே இருக்கும்போது தான் டிவைனுடன் நீங்கள் கனெக்டடாக இருக்க முடியும். இந்த அமைதி நிலைக்குள்ளே இருக்கும்போது தான் உங்களோட வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களும் வந்து சேரும். என்னென்னா, மனம் அதிகமாக ஓட 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 அந்த அமைதி நிலை அப்படின்றது சீர்குலையும். எப்போ இந்த அமைதி நிலைக்குள்ளே வரீங்களோ மனம் ஒடுங்கும். இந்த மனம் ஒடுங்கினா அமைதி நிலை ஏற்படும். இந்த ரெண்டுமே கனெக்டட் தான். இப்போ இப்படி இருக்கும்போது மனம் ஒரு நிலை படும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன விஷயங்கள் வேணுமோ அது மேலே மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிங்க. பெரிய லெவலில் ஒரு அர்ஜுக்காக அது வேணும் இது வேணும்னு சொல்லி தேவையில்லாமல் ஓட மாட்டீங்க. அதே மாதிரி ஒரு விஷயத்தை வந்து தேவையில்லாமல் பேச மாட்டீங்க. அப்போ ஒரு ஒரு வார்த்தைகளும் கவனத்துடன் கையாள ஆரம்பிப்பீங்க. தேவையில்லாத வார்த்தைகள் வராது, தேவையில்லாமல் உங்களுக்கு பிரச்சனை வராது. எல்லாத்துக்கு பின்னாடியும் எது இருக்குன்னா, இந்த அமைதி நிலையில் இருந்து கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இருக்குது. இப்படி நீங்கள் இருந்துட்டீங்கனாலே உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டாகும். அதனால தான் இந்த 21 நாள் பிரம்ம முகூர்த்தம் கிளாஸில் கூட சைலன்ஸ் ப்ராக்டிஸ்னு சொல்லி நம்ம ஒரு டேவாகவே பார்ப்போம். அந்த மாதிரியான டேயில் பல பேர் அனுபவித்த பலன்கள்லாம் சும்மா வாய் வார்த்தைகளால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. பல பேர் ஆடியோ ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்குறாங்க, ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு பேசியிருக்கிறாங்க. என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழ்ந்ததுன்னா, பெரிய பெரிய மாற்றங்கள். இது வரைக்கும் அவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பண்ணல, எனக்கு 40 வயசு ஆகுதுங்க, இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸே பண்ணதுன்னு சொல்கிறதுக்கான காரணம், அவங்களுக்கு ஒரு புதிய விஷயம் மாதிரி அது தோன்றுது. பட் அது ஆல்ரெடி இங்கே இருக்கக்கூடிய விஷயம் தான். பட் நம்ம அதை தூண்டி விடும்போது அவங்களோட வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருது. எல்லா விஷயங்களும் எது எதுலாம் அவங்களுக்கு தடைப்பட்டிருந்ததோ அது எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிருது. ஸோ இந்த விஷயத்தை நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், இதையும் நீங்கள் உணரணும், நீங்களும் அனைத்து விஷயங்களும் இங்கேருந்து நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்மளோட 21 நாள் கிளாஸில் ஜாயின் பண்ணி பாருங்கள். என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையிலும் நிகழுது அப்படின்றது அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க. ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்குது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.
வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றது கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பால் போடுறவங்களா இருக்கட்டும் இல்ல வந்து என்னோட பகுதி வீட்டுக்காரரா இருக்கட்டும் எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க. ஆனா அவங்களோட வாழ்க்கையில மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது. சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21 டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் குரோத்தாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத்தாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனு இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணீங்க.